அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கே ஃபைல்ஸ் என்னும் திமுகவின் முக்கிய 27 நபர்களின் 220,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு இந்திய அரசியலையே அத்திர வைத்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அரசியல் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். சொத்து பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் நபர்களோ அவர்கள் சார்ந்திருக்கும் திராவிட அரசியலோ சாதாரணமானது அல்ல. சாமானிய மக்களால் எதிர்கொள்ள முடியாத ஒன்று. ஆட்சியில் இருக்கும் போது மட்டுமல்ல, எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் போது கூட தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டியவர்கள். சற்று பிசகினாலும் நம்மையே சேதாரமாக்கிவிடும் வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை ஒரு அம்பை 27 பேர் மீது ஏந்திருக்கிறார். சிறு தவறு நிகழ்ந்தாலும் 27 அம்புகளாக திரும்பி வந்து அண்ணாமலையை தாக்கும். அவதூறு வழக்குகள் போடுவதற்கு திராவிட அரசியல்வாதிகளுக்கு சொல்லி தெரிய வேண்டுமா என்ன? எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதுவெல்லாம் தெரியாமல் அண்ணாமலை களத்தில் இறங்கி இருக்க மாட்டார். கௌரவர்களின் டாப் 6 வீரர்களை தனியொருவனாக மகா வல்லமையுடன் எதிர்த்த வீர அபிமன்யு மாதிரி அசத்திய குணமுடைய ஒருத்தனால் மட்டுமே இது முடியும். மதம் கொண்ட யானையை பார்த்து யார் வேண்டுமானாலும் பயப்படலாம். பீமன் பயப்பட மாட்டான். அப்படித்தான் அண்ணாமலையும். நமக்கு அண்ணாமலை மீது நம்பிக்கை இருந்தாலும் திராவிடம் அதர்மத்தில் திளைக்கும் தீய சக்தி என்பதால் கௌரவர்களால் அபிமன்யுவிற்கு ஏற்பட்டது போல் எதுவும் அண்ணாமலைக்கு ஆகிவிடக் கூடாது என்று மனம் நினைக்கிறது. அர்ஜுனன் எதிரில் கூட துரியதோடனால் நிற்க முடியாது. ஆனால் துரோணர் தந்த விசேஷ கவசத்தை அணிந்து கொண்டு அர்ஜுனனையே தடுமாற வைத்தான் துரியோதனன். திராவிடத்தின் வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாது. இங்கே ஊடகங்கள் அனைத்தும் திராவிடத்தின் ஊது குழல்களாக உள்ளன. வாய் விபச்சாரகர்கள் மிதமிஞ்சிய அளவில் இங்கே இருக்கிறார்கள். மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள். பணம் மலை போல குவித்து வைத்திருக்கிறார்கள். படம் எடுக்கிறார்களோ இல்லையோ, கோபாலபுரத்தை காவல் காக்க ஏகப்பட்ட சினிமா போராளிகளும் இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி அண்ணாமலையின் உண்மை நேர்மை துணிவுடன் மோதி திராவிடம் உடனே சாய்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என நினைத்தால் முதலில் நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும். அண்ணாமலை திராவிடத்தை முடித்து வைக்க வந்தவன் என்பதை நான் திடமாக நம்புகிறேன். நீங்களும் நிச்சயம் நம்புவீர்கள். அண்ணாமலையின் இது போன்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த மண்ணில் கோவில் கொண்டுள்ள அத்தனை தெய்வங்களும் அருள் புரியட்டும். நன்றி.